பேசியது குகையா. காட்டில் நாள் முழுதும் அலைந்து திரிந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் எந்த உணவும் கிடைக்கவில்லை. பசி எல்லை மீறியது. என்ன செய்வது? யாரை அடித்து சாப்பிடுவது? எதிரில் எந்த மிருகமுமே வரவில்லையே. எல்லாம் எங்கே போய் ஒளிந்து கொண்டன? காட்டை காலி செய்து கொண்டு வேறெங்காவது போய்விட்டதா? சிங்கம் மனசுக்குள் எல்லோரையும் திட்டி தீர்த்தது. இப்படி மனம் சோர்ந்து உடல் தளர்ந்து வரும் வழியில் குகை ஒன்றை கண்டது. உற்சாகம் கூட புத்துணர்ச்சி பெற்றது போல் உள்ளே சென்றது. இங்கே நிச்சயம் ஏதாவது ஒரு மிருகம் இருக்க வேண்டும். வெளியே சென்ற மிருகம் நான் இருப்பது அறியாமல் உள்ளே வரும், மேலே பாய்ந்து அடித்து தின்று என் அகோர பசியை இன்று தணித்துக் கொள்ள வேண்டியதுதான். சிங்கம் மனக்கணக்கு போட்டது. ஆனால் அது நரியோட குகை. அது அத்தனை எளிதாக ஏமாறாது. வேட்டைக்கு போன நரி குகைக்கு திரும்பியது. அதன் கூரான பார்வை வழியில் பதிந்த சிங்கத்தின் பாதச்சுவடுகளை பார்த்துவிட்டது. வெளியில் இருந்து குகைக்கு உள்ளே போன அடையாளம் தெரிந்ததை தவிர திரும்பவும் வெளியே வந்த தடயம் தெரியவில்லை. எனவே சிங்கம் உள்ளேதான் இருக்கிறது என்பதை யூகித்து கொண்ட நரி அதை எப்படி உறுதி செய்வது யோசித்தது. அதற்கா வழி தெரியாது? ஓ, என் அன்பான குகையே, என் வணக்கங்கள் என்று நரி அந்த குகையை பார்த்து பேசியது. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. பிறகு மீண்டும் குகையிடம் நரியே பேசியது. என்ன குகையே, நான் உனக்கு வணக்கம் சொன்னால் பதிலுக்கு நீயும் எனக்கு வணக்கம் சொல்வாயே, மறந்து விட்டாயா? உள்ளே இருந்த சிங்கத்திற்கு இது புது குழப்பமாக இருந்தது. சரி, நடப்பது நடக்கட்டும் என்று சிங்கம் தொண்டையை கனைத்துக் கொண்டு, வணக்கம் வணக்கம், உள்ளே வரலாமே. சிங்கம் இப்படி சொன்னதும் உயிரை கையில் பிடித்து கொண்டு நரி ஓட்டமாய் ஓடியது. எந்த மிருகமும் வராமல் பசியால் உடல் மெலிந்து சிங்கம் உயிர் விட்டது. நமக்கு எதிர்வரை இருக்கும் ஆபத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அறிவு உடையவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருப்பார்கள். எந்த சூழலிலும் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பிக்க புத்தி கூர்மையை பயன்படுத்த வேண்டும். பதிலுக்கு பதில். ஒருமுறை காட்டில் இருந்த யானைகள் ஒன்று திரண்டு ஒன்றன் பின் ஒன்றாக இறை தேட வேறிடம் செல்ல தொடங்கியது. அப்படி அது போகும் பாதையில் மிதிப்பட்டு சுண்டெலிகள் பல இறந்தன. இதனால் எலிகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசின. யானை கூட்டத் தலைவனை சந்திப்பதென்றும் தங்கள் உயிர் பயத்தை தெரிவிப்பதென்றும் இந்த பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. கம்பீரமாக நடந்து வரும் யானைகள் முன்னால் எலிகள் கூட்டத் தலைவன் போய் நின்றது. யார் இது எங்கள் வழியில் குறுக்கிடுவது? உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு இங்கிருந்து. ஐயா, கோபிக்காதீர்கள். உங்கள் வீரம் உலகம் அறிந்தது. நான் உங்கள் வழியில் குறுக்கீடு செய்து உங்களது பயணத்தை தடை செய்ய வரவில்லை. எங்கள் மரண பயத்தை உங்களிடம் சொல்லத்தான் வந்தேன். நீங்கள் வரும் வழியில் கணக்கில்லாத எங்கள் இனத்தவர் மிதிப்பட்டு இறந்து போயினர். எனவே தயவு செய்து உங்கள் பயணத்தை வேறு திசையில் மாற்றிக்கொண்டால் எங்கள் எலிக்கூட்டம் கவலை இல்லாமல் இருக்கும். செய்வீர்களா? உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. உங்கள் இனத்தை அழிப்பது எங்கள் நோக்கமல்ல. நாங்கள் வேறு பாதை வழியே செல்வதில் தடை ஏதுமில்லை. அச்சமில்லாமல் வாழுங்கள். இனி எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்றி ஐயா, மிக்க நன்றி. எளிதானே என்று ஏளனம் பேசாமல் நீங்கள் செய்த பெரிய உதவிக்கு கைமாறி எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்திருக்கிறோம். வருகிறேன், வாருங்கள், போவோம். எலித்தலைவன் தனது கூட்டத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டது. இந்த சுண்டைக்காய் அளவு எலிகள் மலை போல் இருக்கும் நமக்கு உதவி செய்கிறதாம். கேட்பதற்கு வேடிக்கையாயிருக்கிறது என்று யானைகள் எண்ணிக்கொண்டன. ஒரு நாள் வழக்கம் போல குளத்தில் நீராட யானைகள் சென்றபோது வேடர்களால் வைக்கப்பட்டிருந்த கண்ணி வலையில் விழுந்தன. எங்கோ கேட்ட யானையின் பிளிரல் சத்தத்தால் அதற்கு ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்த எலிகள் கூட்டமாக அலறல் வந்த திசை நோக்கி சென்றன. யானைகள் துன்பத்தை புரிந்த எலிகள்
வலைகளை தங்களது கூரிய பற்களால் கடித்து கிழித்து யானைகளை விடுவித்தது. எலிகளின் பெரிய உதவிக்கு யானைகள் துதிக்கையை ஆட்டி அசைத்து நன்றி தெரிவித்தன. யானைகள் தரையில் அமர்ந்து கொள்ள எலிகள் முதுகில் ஏறி சறுக்கு மரம் விளையாடின. இவரால் நமக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நாம் தானே பலசாலி என்று கர்வம் கொள்ளக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அல்லவா? அலட்சியம் செய்யலாமா? ஒரு ஊர் நடுவே இருந்த குளத்தின் அருகே இரண்டு மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். என்ன மடசாமி, வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? எங்க மயில்சாமி, எங்க ஊர் ஆறெல்லாம் வத்தி போச்சு. மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாத மாடசாமி, ஒரு கதவு அடப்பட்டா இன்னொரு கதவு தானா திறக்கும்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல தண்ணி இல்ல, மீன் இல்லைன்னு தானே இங்க வந்திருக்க. எங்க ஊர்ல குளம் குளமா மீன் குவிஞ்சு கிடக்கு, அள்ளிக்கிட்டு போவியா? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. அட ஆமாம்ப்பா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? வேணும்னா நாளைக்கு வலையோட வா, நானும் வரேன். இஷ்டம் போல பங்கு போட்டுக்குவோம். என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷம். அப்ப நாளைக்கு இதே நேரம் கண்டிப்பா வந்துடுறேன். மறக்காம நீயும் வந்துடு மயில்சாமி. இருவரும் பேசிவிட்டு கலைந்து சென்றனர். இவர்களின் பேச்சை கேட்ட அந்த குளத்து மீன்களில் சில வருத்தப்பட்டது. குளிர்ந்த நீரில் சுகமாக ஓடி ஆடி விளையாடும் நாம் நாளை யார் வீட்டு குழம்பில் கொதிக்க போகிறோமோ என்று கவலைப்பட்டது. பாட்டியா, நம்ம கதை இன்னியோடு முடிய போகுது, என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கும் புரியல. நினைக்கும் போதே துக்கம் தொண்டை அடைக்குது. இப்படி கவலைப்பட்டா காரியம் ஆகாது. நாம இன்னைக்கு இப்பவே வேற இடத்துக்கு போவோம். அது எப்படி முடியும்? நம்ம கூட்டத்தை விட்டுட்டு நாம ஒரு சிலர் மட்டும் போனா நியாயமா? இரண்டு மீன்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது மூன்றாவதாக அங்கு வந்த மீன் பேசியது. அந்த மனிதர்கள் பேசினதை நானும் கேட்டேன். அதுக்காக நாம ஓடி ஒளியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மனிதர்களே இப்படித்தான், நம்மை பயமுறுத்த ஏதாவது சொல்வாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. வீணா கவலைப்படாதீங்க. ஒருவேளை வந்துட்டா நமக்கு ஆபத்து தானே? ஆபத்து எந்த ரூபத்துல வேணாலும் வரும். யாரும் எங்கேயும் போக வேணாம், நாம எல்லோரும் இங்கே இருப்போம். இதோ பார், என் பேச்சை கேட்டு என்னோட வேற இடம் வர விரும்புறவங்க என்னோட வாங்க. இங்கேயே பிடிவாதமா இருந்து செத்து போறவங்க இருங்க, நான் கிளம்புறேன். இப்படி துணிச்சலாக பேசிய மீனை தொடர்ந்து 5-10 மீன்கள் என ஒரு சிறிய கூட்டம் அந்த குளத்தை விட்டு வேற இடம் நகர்ந்தது. மூன்றாவதாக வந்து வீராப்பு பேசிய மீனும் அதற்கு ஆமாம் போடுகிற சில மீன்களும் அங்கேயே இருந்தன. மறுநாள் சொன்னபடி அந்த இரு மனிதர்களும் வந்தனர். வலையை விரித்தனர். பிடிவாதம் செய்த பெரிய மீன் உட்பட ஏராளமான மீன்கள் வலையில் சிக்கியது. அப்போதுதான் அந்த பெரிய மீனுக்கு தனது அலட்சியம் புரிந்தது. புத்திசாலித்தனமாக நேற்று புறப்பட்ட மீன்களின் அறிவு நமக்கில்லையே என்று உள்ளுக்குள் வருந்தியது. எப்போதுமே இதுதான் நடக்கும் என்று உறுதியாக இருக்கலாம், ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. எதுவும் நடக்கலாம், இப்படி இல்லாமல் அப்படி நடந்தால் அதை எப்படியும் சமாளிக்க நாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேராசை வேண்டுமா? ஒரு அழகான குளத்துக்கரையில் வெள்ளை கொக்கு ஒன்று தன் ஒற்றை காலை தூக்கியபடி நின்றிருந்தது. அதன் உள்ளத்தில் மட்டும் ஏனோ தெரியவில்லை கவலை. நமக்கோ வயதாகிவிட்டது. இனியும் குளம் குளமாக சென்று தவமிருந்து மீன் பிடித்து தின்று உயிர் வாழ முடியாது. அதனால் நாம் இதற்கு உடனடியாக ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். என்ன செய்யலாம்? திடீரென கொக்கின் மனதில் வஞ்சக எண்ணம் குடிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு மிகவும் கவலையில் ஆழ்ந்திருப்பது போல காணப்பட்டது. அங்கு வந்த நண்டு ஒன்று கொக்கின் முகத்தை பார்த்து, அக்கா நீ ஏன் வருத்தமா இருக்க? நான் என்னத்தா சொல்ல, உன்னையும் உன்னோட நண்பர்கள் மீன் கூட்டத்தையும் நினைச்சாதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. என்னக்கா சொல்ற, எங்களுக்காக நீ எதுக்கு வேதனை பண்ணணும்? என்ன தம்பி இப்படி கேக்குற? நீ வேற அன்பா பாசமா அக்கான்னு கூப்பிடுற, உன்னோட பாசத்துல பாதியாவது எனக்கு இருக்காதா? விவரமா சொல்லுக்கா. தம்பி, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொல்றேன் கேளு. இந்த வருஷம் நம்ம ஊருக்கு மழையே கிடையாதான். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளம் வறண்டு காஞ்சு போயிடுமா. அப்புறம் நீயும் மீன்களும் செத்து மடிய வேண்டியதுதானா?
ஐயோ, இப்ப என்னக்கா செய்யறது? அதுக்குதான் ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடிச்சேன். சொன்னா நீங்க எல்லாரும் கேப்பீங்களோ மாட்டீங்களோ தெரியல. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம். ஒண்ணுமில்ல, பக்கத்துல ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அங்க நிறைய தண்ணி இருக்கு, வத்தாது. உங்க எல்லாரையும் நானே அங்க கொண்டு போய் பத்திரமா விடலாமேன்னு யோசிச்சேன். நல்ல யோசனை தான். இப்பவே போய் மீன் கிட்டையும் அவங்க குட்டிங்க கிட்டையும் சொல்லி மொத்தமா கூட்டிட்டு வரேன். விஷயத்த சொல்லு, தப்பு இல்ல. ஆனா மொத்தமா வேணாம். ஒரு நாளைக்கு பெரிய மீனா இருந்தா ரெண்டு, சின்ன மீனா இருந்தா நாலு, அது போதும். அவ்வளவுதான் என்னால தின்ன முடியும். ஆமா ஆமா, உன்னாலையும் சுமக்க முடியணும் இல்லையா? சரிக்கா, நான் வரேன். அப்போ எப்ப இருந்து எங்களை கூட்டிட்டு போற? நாளைக்கே என் வேலையை தொடங்கிடுறேனே. மறுநாள் முதல் தினமும் தன்னால் முடிந்த அளவு மீன்களை தன் கூரிய நீண்ட மூக்கால் குத்தி எடுத்து சென்று வழியில் ஒரு பெரிய பாறையில் போட்டு சுவைத்து சாப்பிட்டு விட்டு நண்டுகளுக்கும் மீன்களுக்கும் நன்மை செய்வது போலவும் பலனை எதிர்பாராமல் உழைப்பது போலவும் நடித்தது. நாள்தோறும் மீன் உணவே ருசித்து பழகிய கொக்குக்கு இந்த நண்டை ஏமாற்றி அடித்து தின்றால் என்ன என்று தோன்றியது. அதன்படி நண்டை அழைத்தது. நண்டும் கொக்கின் முதுகில் ஏறிக்கொண்டது. கொக்கு பறந்தது. கொக்கின் முதுகில் பயணம் செய்த நண்டின் கண்களுக்கு வழியில் ஒரு பாறை முழுதும் மீனின் முட்கள் இருப்பதை பார்த்ததும் மனம் திக்கென்றது. அட சூழ்ச்சிக்கார கொக்கே, பேச்ச நம்பி இத்தனை மீன் நண்பர்களை இழந்து விட்டேனே, என்னையும் இப்படிதான் உணவாக்கிடுவியோ என்று நினைத்தது. அது நம்மளை கொன்னு சாப்பிடறதுக்கு முன்னாடி நாம அதன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்த நண்டு சற்றும் எதிர்பாராத நேரம் பார்த்து கொக்கின் கழுத்தை தன் கூரான கைகளால் குத்தி கொக்கை மண்ணில் சாய்த்தது. பிறகு தன் பழைய இடத்திற்கே சென்று நடந்ததை கூறியது. பேராசை பெருநஷ்டம் என்பது போல மீனுக்கும் நண்டுக்கும் ஆசைப்பட்ட கொக்கு தானும் இறக்க நேரிட்டது. அதனால் அளவோடு ஆசைப்பட்டால் வளமோடு வாழலாம் இல்லையா குழந்தைகளா? அறிவில்லா ஆமை. ஒரு ஊர் நடுவே உள்ள குளத்தில் இரண்டு வாத்துக்களும் ஒரு ஆமையும் நட்பாய் பழகின. எப்போதும் ஒன்றாய் கூடி பேசுவதும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதுமாக ஒற்றுமையாக வாழ்ந்தன. ஒரு நாள் அந்த குளத்து நீர் வற்றத் தொடங்கியது. நீரின் அளவு குறைய குறைய வாத்தும் ஆமையும் வருத்தம் கொண்டன. இனி என்ன செய்வது, எங்கே செல்வது என்று யோசித்தது. அதில் ஒரு வாத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் இனி இங்கு இருந்து பலனில்லை. பக்கத்து ஊரில் ஒரு நல்ல குளம் உள்ளது, எனவே அங்கு போவோம். நீ சொல்வது சரிதான், ஆனால் இத்தனை காலம் இங்கே இருந்து விட்டு எப்படி நாம் புறப்படுவது? அப்படியெல்லாம் சிந்தனை செய்யக்கூடாது. வாழும் வழிகள் பல உண்டு. ஒரு இடத்திலேயே பிறந்து அங்கேயே மடிய வேண்டுமா? வாத்துக்களின் உரையாடலை கேட்ட ஆமை அந்த வாத்துக்களை பார்த்து, நண்பர்களே, என்னை பிரிந்து போவது என்பதுதான் உங்கள் முடிவா? என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்ல கூடாதா? தோழா, உன்னுடைய வருத்தம் புரிகிறது. என்ன செய்ய முடியும்? நாங்கள் பறவைகள், நொடியில் பறந்து விடுவோம். உன்னால் அது எப்படி முடியும்? என்னால் பறக்க முடியாதுதான், ஆனால் நீங்கள் மனம் வைத்தால் என்னை உங்களுடன் கூட்டிப் போக முடியும். எப்படி, முதுகில் சுமந்தா? இல்லை, ஒரு கம்பு எடுத்து வருகிறேன். இருவரும் ஒரு முனையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் என் வாயால் கம்பின் நடுபாகத்தை கவ்விக்கொள்கிறேன். நீங்கள் பறக்கும் போது நானும் உங்களுடன் வருவேனே. நல்ல யோசனைதான். இதில் உனக்கு சிக்கல் இருக்கிறதே. எனக்கு என்ன சிக்கல்? பறக்கும் போது தவறி போய் வாய் திறந்தால் நீ பூமியில் விழ நேரிடும். அந்த இடம் பாறையாக இருந்து விட்டால் நீ ஓடு சிதறி உயிர் துறப்பாய். அப்படி எதுவும் ஆகாது. எனக்கு நானே துன்பம் தேடிக்கொள்வேனா? யோசிக்க வேண்டாம், மூவரும் புறப்படுவோம். ஆமை சொன்னபடி ஒரு கம்பின் இருமுனையை வாத்து இரண்டும் பிடித்துக் கொள்ள ஆமை நடுவில் தொங்கியபடி பறந்து கொண்டிருந்தது. இந்த அதிசய காட்சியை பார்த்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆமைக்கு இந்த நிகழ்ச்சி மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அதை வெளியே சொல்ல உடனே வாயை திறந்தது. பார்த்தீங்களா, மக்கள் என் வித்தையை பார்த்து எப்படி ஆரவாரம் செய்கிறார்கள். எல்லாம் என் திறமை. இப்படி சொன்னதுதான் தாமதம். பிடி தளர்ந்து பூமியில் ஒரு பாறையில் மோதி ஆமை இறந்தது.
சிலர் தனக்கு கேடு விளைவித்துக் கொள்வார்கள். அதற்கு இந்த ஆமையே உதாரணம். எனவே எதையும் செய்வதற்கு முன் பலமுறை சிந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அறிவற்ற ஆமையின் நிலைதான் நேரும். யாரையும் நம்பாதே. ஒரு வியாபாரி தன் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான். வழியில் உடல் நலம் இல்லாமல் போனதால் ஒட்டகத்தை அங்கேயே விட்டுவிட்டு போனான். காட்டில் கிடைத்ததை உண்டு உடல் நலம் தேறிய ஒட்டகம் அங்கு சுதந்திரமாக உலவி வந்தது. அதே காட்டில் ஒற்றுமையாக இருக்கும் சிங்கம், நரி, காக்கை மூன்றுக்கும் புதிதாக வந்த ஒட்டகத்தை பற்றி தெரிய வரவே அழைத்து வந்து விசாரித்தது. ஒட்டகம் நடந்ததை சொல்ல நாலும் நண்பர்களாயின. ஒரு முறை யானையை வேட்டையாடிய சிங்கம் பலத்த காயப்பட்டு குகையை விட்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே முடங்கி கிடந்தது. இதனால் சிங்கமும் வேட்டைக்கு போக முடியவில்லை. மற்ற விலங்குகளும் வேட்டையாடாமல் பட்டினி பசியால் உடல் வாடத் தொடங்கின. சிங்கம் நரி, காகம், ஒட்டகம் மூன்றையும் அழைத்து, நரியாரே, எனக்கு மிகவும் பசி, ஏதாவது உணவு கொண்டு வர இந்த திசையில் செல். காக்கையாரே, நீ அந்த பக்கம் போ. ஒட்டகக்காரே, நீர் எதிர்பக்கம் போனால் ஏதாவது கிடைக்கும். மூவரும் வரும்போது உணவோடுதான் வர வேண்டும். செல்லுங்கள். திசைக்கு ஒன்றாய் வந்த யாருக்கும் எந்த உணவும் கிடைக்கவில்லை. மூன்றும் மீண்டும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தது. அதன்படி சிங்கத்தின் முன்னால் போய் நின்றன. சிங்கராஜா, உங்கள் பசிக்கு என்னால் உணவு தேட முடியவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனவே என்னையே உணவாக தருகிறேன். வேண்டாம் அரசே, காக்கை மிகவும் சிறிய உருவம். உங்கள் பசிக்கு நானே ஏற்ற உணவு. என்னை கொன்று பசியாருங்கள். இல்லை மன்னா, எங்கள் மூவரில் நானே பெரியவன். என் ஒருவனால் உங்கள் அனைவரின் பசியும் அடங்கும். என்னை அடித்து சாப்பிடுங்கள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னாலும் ஒட்டகம் சொன்ன மறு நொடிய சிங்கமும் நரியும் அதன் மீது பாய்ந்தது. எத்தனை நட்பாக பழகினாலும் வஞ்சகமனம் உடையவர் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. தீயவரின் நட்பு தீமையே கொடுக்கும். நன்மை தருவது போல முதலில் தோன்றினாலும் சமயம் வரும்போது தீயவர் குணம் மாறாது. அறிவுரை சொல்லலாமா? நாம ஒருத்தருக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி அந்த புத்திமதிய அவங்க கேட்பாங்களா, கேட்டு நடப்பாங்களா, அவங்களுக்கு சொல்லலாமா, அவங்களுக்கு பலன் தருமா அப்படின்னு சிந்திக்கணும். அப்படி யோசிக்காம அறிவுரை சொன்னா அது வீணாகி போறதோட நமக்கும் தீமை விளைவிக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கதையை கேளுங்க, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பார்க்க அழகா பூத்து குலுங்குற ஒரு உயரமான மரத்து கிளையில ரெண்டு குருவிகள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் பலத்த மழை, காற்று வேற பலமா வீசுது. கூட்டுக்குள்ள ஆண் குருவியும் பெண் குருவியும் குளிரில் நடுங்கியபடி பாதுகாப்பா இருந்தது. அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ ஒரு குரங்கு மழையில நனைஞ்சபடி ஓடி வந்து குருவிங்க இருக்கிற மரத்துக்கு கீழே வந்து ஒதுங்கியது. மழையில நனைஞ்சதால குரங்குக்கும் உடல் நடுக்கும் ஏற்பட்டது. இதை மரத்துக்கு மேலே இருந்து பார்த்த குருவிங்க ரெண்டும், கீழே பாத்தியா, பாவம் அந்த குரங்கு, இப்படி நடுங்குது பாரு, அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியாதா? உதவியா அவருக்கா? நாமே சிறிய உருவம், அத்தனை பெரிய குரங்குக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும்? உதவியை நேரடியாக தான் செய்யணுமா என்ன? ஒரு வழிகாட்டுதலா, யோசனையா, அறிவுரையா கூட இருக்கலாமே. அறிவுரையா அவருக்கா? அவர் கோபக்காரர், உன்னோட யோசனை கேட்பாரா என்ன? சொல்லித்தான் பார்ப்போமே. கேட்டா கேட்கிறாரு, விட்டா விடுறாரு. புத்தி சொல்ல போறேன்னு சிக்கல்ல மாட்டிக்காத, அப்புறம் இஷ்டம். ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. அண்ணா, குரங்கண்ணா, மேலே பாருங்க, இதோ இங்கே இருக்கேன். ஓ, குருவியா? என்ன எதுக்கு கூப்பிட்ட? நானே மழையில நனைஞ்சு நடுங்கிட்டு இருக்கேன், நீ வேற தொந்தரவு பண்றிய.
தொந்தரவு பண்ண கூப்பிடல. நான் உன்ன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே, கோவப்படக்கூடாது என்ன, சரியா? அப்படி என்ன சொல்ல போற, சீக்கிரம் சொல்லு, நான் என் இடத்துக்கு போகணும். ஒண்ணுமில்ல, சின்ன மூக்கு மட்டுமே இருக்கிற நானே வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பா ஒரு கூடு கட்டி வாழும்போது மனித மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிற நீயே ஒரு வீடு கட்டி பாதுகாப்பா சந்தோஷமா இருக்க கூடாது. இப்படி மழையில நினைவீங்களே. குருவி சொன்ன வார்த்தையில் உண்மை இருந்தாலும் குரங்குக்கு அது சுருக்கென்று ஊசி குத்தியது போல் இருந்தது. என்ன செய்கிறோம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரசரவென்று மரத்தின் மீது ஏறி கூட்டை பிரித்து போட்டது. குருவிகள் ரெண்டும் பரிதாபமாய் பறந்து ஓடின. அறிவுரை சொல்பவர் பெரியவரா சிறியவரா என்று தகுதி பார்க்காமல் அந்த அறிவுரையின் பயன் என்ன என்று மட்டும் பார்த்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் இல்லையா? வேஷம் கலைந்தது. ஒரு அடர்ந்த காட்டில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது இறை தேடி அங்கும் இங்கும் திரிந்ததில் பாதை மாறி நகரத்திற்குள் வந்தது. அங்கே ஒரு வீட்டின் முன்பு மிகப்பெரிய தொட்டி இருந்தது. அந்த வீடு துணிகளுக்கு வண்ணம் போடும் சாயக்காரன் வீடு. அவன் தனது வீட்டு முன் இருக்கும் தொட்டியில் தினம் ஒரு வண்ணச்சாயம் கலந்து வைப்பான். அன்றும் அப்படித்தான், நீல நிற கலவையை கலந்து வைத்திருந்தான். நீண்ட நேரம் ஓடி வந்த களைப்பால் நரிக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. குடிக்க தண்ணீர்தான் இது என்று நினைத்த நரி தொட்டியின் விளிம்பில் நின்று குனிந்து குடிக்க தலை கவிழ்ந்த போது தொட்டிக்குள் நிலை தடுமாறி விழுந்துவிட்டது. உள்ளே விழுந்த நரிக்கு இது தண்ணீர் தொட்டி இல்லை என்பது புரிந்தாலும் ஏதோ வண்ணக்கலவை நம் நிறத்தை மாற்றி புதுவடிவமாக புதிய மிருகமாக காட்டுகிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டது. நரிக்கு எப்போதும் தந்திர சூழ்ச்சி குணம் உண்டு அல்லவா? இந்த நீல நிற தோற்றத்தை காட்டி நாம் எப்படி மற்றவரை ஏமாற்றி உயிர் வாழலாம் என்று யோசித்தது. அதற்கா தெரியாது நடிக்க? ராஜகம்பீரத்துடன் அந்த நரி காட்டுக்குள் வந்தது. எல்லா மிருகங்களையும் அழைத்தது. ஒரு தலைவன் போல் பேசத் தொடங்கியது. எல்லோரும் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் கடவுளின் வரம் பெற்றவன். இங்கே உள்ள காட்டு விலங்குகளுக்கு எல்லாம் நானே இனி தலைவன். அதனால்தான் கடவுள் எனக்கு நீல நிறத்தை பரிசாக கொடுத்து உங்களிடம் அனுப்பியுள்ளார். எனவே நீங்கள் எல்லோரும் என் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் உயிர் பிழைக்கலாம். மறுத்தால் என்னை அவமதிப்பது மட்டுமின்றி அந்த கடவுளையும் அவமதித்த குற்றத்துக்கு ஆளாவீர்கள். நான் தங்குவதற்கு அரண்மனை போன்ற குகையும் தினமும் விருந்தும் எனக்கு நடக்கட்டும். நீங்கள் இனி கலைந்து போகலாம். கடவுளின் பிரதிநிதியாக ஒருவர் நம் காட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு நடக்க வேண்டிய உபசரிப்புக்கு பஞ்சமா என்ன? நரி அரசன் போல அமர்ந்திருக்க, இடதுபுறம் சிங்கமும் வலதுபுறம் புலியும் பாதுகாவலர்களாக நின்றிருக்க, குரங்குகள் கையில் தட்டு நிறைய திராட்சை பழங்களுடன் காத்திருந்தன. மயில் சபையில் ஆடியது, குயில் சங்கீதம் பாடியது, கரடி சமையல் வேலைகளை பார்த்தது, மான்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்தது. எங்கே தனது சுயரூபம் தெரிந்து விடுமோ என்று எண்ணி பயந்த தந்திர நரி தன் இனத்தார் கண்ணில் மட்டும் படாமலே தப்பித்து வந்தது. ஆனால் நரிகள் கூட்டத்தில் இருந்து ஒரு நரியை காணவில்லை என்பதும், யாரோ புதிதாக காட்டுக்கு தலைமை ஏற்று வந்திருக்கிறார் என்பதும் மற்ற நரிகளை குழப்பத்தில் தள்ளியது. முடிவில் உண்மையை வரவழைக்க ஒரு நரியை ஊளையிட்டு பாடச் செய்வது என்று முடிவாயிற்று. இங்கிருந்தோ நரி ஒன்று ஊளையிட்டது. இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த ஆர்வம் பொங்க புதிய தோற்றத்தில் இருந்த நரியும் பதிலுக்கு ஊளையிட்டது. இந்த சத்தம் கேட்டு கண் விழித்த மற்ற மிருகங்கள் அடக்கடவுளே
இத்தனை நாட்களும் நரிதான் நம்மை ஏமாற்றியதா? அதன் தந்திரம் தெரியாமல் நாமும் அதை சொன்னபடியெல்லாம் தலையாட்டினோமே என்று எல்லா காட்டு விலங்குகளும் கடும் கோபம் கொண்டு நரி மீது பாய்ந்து கடித்து குதறின. யாரும் யாரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது. உண்மை என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். பாடம் புகட்டுவோம். ஒரு மரக்கிளையில் இரண்டு காக்கைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. ஆனால் அவை இரண்டும் மகிழ்ச்சியாக இல்லை. கவலை தோய்ந்த முகத்துடன் நாட்களை கடத்தி கொண்டிருந்தது. அதன் கவலைக்கு காரணம் குஞ்சு பொறிக்க முடியவில்லையே என்பதுதான். அருகில் ஒரு புற்றில் இருந்த கருநாகப்பாம்பு காக்கைகள் இறை தேடி வெளியே புறப்படும் சமயம் பார்த்து யாருமில்லா கூட்டுக்குள் வந்து இருக்கும் முட்டைகளை உடைத்து குடித்துவிட்டு போய்விடும். இப்படி ஒருமுறை அல்ல, இருமுறை அல்ல, அடிக்கடி நிகழ்வதால் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த காக்கைகளுக்கு நரியின் நினைவு வந்தது. காக்கைகள் இரண்டு தன்னை தேடி வந்திருப்பதை அறிந்த நரி தன் குகையை விட்டு வெளியே வந்தது. வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன குழந்தைகளா, என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் இல்லாமல் வரமாட்டீர்களே. காக்கைகள் இரண்டும் தங்கள் மனக்குறையை சொல்லி வருந்தின. வேறெங்காவது மரம் பார்த்து போய்விடலாமா என்று பார்க்கிறோம். உங்களிடமும் ஒரு யோசனை கேட்கலாம் என்றுதான் வந்தோம். எப்போதும் துன்பத்தை கண்டு பயந்தோடக்கூடாது. துணிந்து எதிர்கொண்டால்தான் நல்ல முடிவு ஏற்படும். நான் சொல்வது போல செய்யுங்கள், உங்கள் எதிரி இல்லாமல் போவான். நரி சொன்னபடியே செய்வதாக காக்கைகள் இரண்டும் தலையாட்டி உறுதி செய்தன. மறுநாள் இறை தேடி பறந்த ஆண் காக்கை பக்கத்து நாட்டு இளவரசி தான் குளிக்கப் போகும் முன் தன்னுடைய முத்து மாலையை கழற்றி கரை மீது வைப்பதை பார்த்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் காக்கை தாழ்வாக பறந்து அந்த முத்து மாலையை தன் அழகால் கவ்விக்கொண்டு பறந்தது. இதை கண்ட இளவரசி கூச்சலிட்டாள். என் முத்து மாலை, பிடியுங்கள் அந்த காக்கையை, துரத்துங்கள், விடாதீர்கள். முத்து மாலை இல்லாமல் எந்த காவலாளியும் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது. இளவரசியின் கட்டளைக்கு அஞ்சிய வீரர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் காக்கையை விரட்டினார்கள். பறந்து கொண்டே வந்த காக்கை சரியாக பாம்பு புற்றில் அந்த முத்து மாலையை போட்டது. இதை கண்ட வீரர்கள் ஆவேசமாக ஓடி வந்து புற்றை இடிக்க தொடங்கினார்கள். உள்ளே இருந்த கருநாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது. இதுதான் சமயம் என்று அங்கே இருந்த ஒரு வீரன் வாளை ஓங்கி பாம்பை வெட்டி கொன்றான். பிறகு புற்றிலிருந்து முத்து மாலையை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் புறப்பட்டார்கள். மரத்தின் மேல் இருந்து பார்த்து கொண்டிருந்த காக்கைகள் இரண்டும் மனநிம்மதி அடைந்தது. அதன் பின் காக்கைகள் இரண்டும் முட்டையிட்டு அழகாய் குஞ்சு பொறித்து நரியை பார்த்து நன்றி சொல்லி நல்வாழ்த்தையும் பெற்று ஆனந்தமாய் வாழ்ந்தன. முட்டாள் முதலை. ஒரு குளிர்ந்த நீரோடை, அதன் அருகே அழகான நாவல் மரம். அந்த மரத்திற்கு தினமும் ஒரு குரங்கு வரும். மரத்தில் ஏறி கிளைக்கு கிளை தாவி விளையாடும். பசி எடுக்கும் போது நாவல் பழங்களை பறித்து உண்ணும். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும். இப்படி அதன் போக்கிருந்த போது அந்த ஓடை பக்கம் ஒரு புதிய விலங்கு தண்ணீரில் நீந்தி வந்தது. உடல் முழுதும் மேடும் பள்ளமுமாய் முள்ளாக இருந்தது. நீண்ட வால், கூரிய நகம், பார்க்கவே பயம் தருவதாக இருந்தது. குரங்கு அதை பார்த்து முதலில் பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசியது. ஏய், யார் நீ? எங்கே வந்தாய்? என் பேர் முதலை. எனக்கு இன்று இரை ஏதும் கிடைக்கவில்லை. அதனால் நீந்திக் கொண்டே இந்த பக்கம் வந்தேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது.
ஏதாவது சாப்பிட இருந்தால் கூடு. உன்னை பார்த்தால் பயமாக உள்ளது, பசி என்கிறாய், பாவமாகவும் இருக்கிறது. சரி, எந்தா இந்த நாவல் பழங்களை சாப்பிட்டு உன் பசியை தணித்துக்கொள். முதலை அதை ஆவலுடன் வாயை திறந்து எடுத்து சாப்பிட்டது. மிகவும் ருசியாக இருக்கிறது. இது என்ன பழம்? இதுவா? இது நாவல் பழம். நான் தினமும் இங்கேதான் வருவேன். இந்த மரத்தில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பழங்களை தின்று நீரை குடித்து பசியாறிக்கொள்வேன். நீ சரி என்றால் நானும் இங்கே அடிக்கடி வருவேன். நாம் இருவரும் நண்பர்களாவும். என்ன சொல்கிறாய்? நல்ல யோசனைதான். எனக்கும் விளையாட துணை இல்லை. சரி, அப்படியே செய்வோம். இந்தா இந்த பழங்களை கொண்டு போய் உன் வீட்டில் கொடு. முதலை அதனை பத்திரமாக எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது. ஆஹா, ஏது இந்த பழம்? இத்தனை சுவையாக இருக்கிறதே. நானே இப்போதுதானே ருசித்தேன். இது நாவல் பழமாம். முதலை தான் பசியோடு இருந்த போது குரங்கை சந்தித்த கதையை கூறியது. கவலைப்படாதே, இனி என் நண்பனிடம் உனக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பழம் பறித்து வாங்கி வருகிறேன். இப்படி அடிக்கடி குரங்கிடமிருந்து தன் கணவன் நாவல் பழம் வாங்கி வந்து தருவதை ருசித்த பெண் முதலைக்கு அறிவு மழுங்கியது. நாவல் பழமே இத்தனை ருசி என்றால் இதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எத்தனை ருசியாக இருக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் சிந்தித்தது. உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கோபிக்க மாட்டீர்களே? நீ எது கேட்டாலும் நான் கோபிக்க மாட்டேன். உண்மையில் நான் பிரியமானவன். அப்படியானால் அந்த குரங்கை நம் வீட்டுக்கு தந்திரமாக அழைத்து வாரும். அதன் இதயம் ருசிக்க ஆவலாக இருக்கிறேன். இது என்ன விபரீத ஆசை? அவன் என் நண்பன், அவனை எப்படி உனக்கு பலியாக்குவது? மனைவி முதலை ஆவேசமாக சண்டையிட்டு விட்டு போனதால் ஆண் முதலை மனம் வருந்தியது. சிறிது காலமே பழகினாலும் நல்ல நண்பனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் வேறு வழியின்றி குரங்கிடம் சென்றது. வா நண்பா, ஏன் தாமதம்? என்ன உன் முகம் வாட்டமாக இருக்கிறது? ஏதாவது கவலையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை தோழா. என் மனைவி உன்னை காண விரும்புகிறாள். விருந்து தயார் செய்து வைத்திருக்கிறாள். வா, என் வீட்டுக்கு போகலாம். முதலையின் அழைப்பை உண்மை என்று நம்பிய குரங்கு அதன் முதுகில் ஏறி பாதி தூரம் சென்ற போது முதலையால் உண்மையை மறைக்க முடியவில்லை. மனைவி சண்டையிட்டதை சொல்லியதை கேட்ட குரங்கு தந்திரமாக தப்பிக்க யோசித்தது. இந்த தகவலை நான் மரத்தில் இருந்த போதே சொல்லக்கூடாதா? என் இன்னொரு இதயத்தை அங்கே காய போட்டேன். அதையும் எடுத்து வந்திருக்கலாமே. அதனால் என்ன? இதோ ஒரு நொடியில் உன்னை மரத்திற்கே சுமந்து போகிறேன். அதையும் கொண்டு வா. என் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள். பேசிக்கொண்டே இருவரும் பழைய இடத்திற்கே வர குரங்கு ஒரே தாவல் தாவி கிளையில் அமர்ந்து கொண்டது. ஏய் முட்டாள் முதலையே, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? பசி என்று வந்தபோது பழம் கொடுத்து உதவியதற்கு இதுதான் பரிசா? போய்விடு இங்கிருந்து. அப்படியானால் இன்னொரு இதயம் இருப்பதாக சொல்லி என்னை ஏமாற்றினாயா? வேற என்ன செய்ய முடியும்? உன்னை போன்ற நன்றி கெட்ட நண்பனிடமிருந்து பொய் சொல்லித்தான் தப்ப வேண்டும். யாருக்காவது இரண்டு இதயம் உண்டா? என் கண்முன் நிற்காதே, இனி இங்கு வரவேண்டாம். குரங்கு விரட்டியதில் முதலை சோகத்துடன் வீடு திரும்பியது. நட்பு என்பது நம்பிக்கையுடன் பழக வேண்டும், உண்மையோடு பழக வேண்டும். நன்றி இல்லாத நட்பு இருந்தால் இப்படித்தான் துன்பம் தானாக வரும். உண்மை மறையாது. ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவன் இருந்தான். அவனிடம் ஒரு உடல் மெலிந்த கழுதை ஒன்றும் இருந்தது. அவனே ஏழை. அவனால் அந்த கழுதைக்கு தேவையான போதுமான உணவு தர முடியவில்லை. ஆனால் அழுக்கு துணி மூட்டையோ அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு முறை கழுதை அந்த எஜமானிடம் முறையிட்டது. ஐயா, என்னால் இவ்வளவு சுமைகளை சுமக்க முடியவில்லை. நீங்கள் தரும் உணவும் போதவில்லை. என் துன்பம் தீர ஏதாவது உதவி செய்ய மாட்டீர்களா? நீ என் அடிமை, நான் உன் எஜமான். என்னிடம் உன் துன்பத்தை சொல்லி நீதி கேட்க உனக்கு உரிமை இல்லை. இட்ட வேலையை செய், நடப்பது நடக்கும். போ போ. சலவை தொழிலாளி கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் மனதில் அதன் மீது கருணை வரத்தான் செய்தது. கழுதையின் துன்பம் கண்ணெதிரிலேயே தெரிகிறது. என்ன செய்ய? இப்படி யோசித்தபடி ஒரு நாள் வரும் வழியில் புலி ஒன்று இறந்து கிடந்ததை பார்த்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதன்படி புலியின் தோலை உரித்து கழுதையின் மீது போர்த்தினான். கிட்டத்தட்ட கழுதையும் புலி மாதிரியே தெரிந்தது. கழுதையே, நீண்ட நாளாய் நீ வைத்த கோரிக்கை ஒன்று நிறைவேறும் காலம் வந்துள்ளது. எஜமான் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு எது புரிந்தது? இது புரிய, அருகில் இருக்கும் கோதுமை வயலுக்கு போ. நன்கு வயிறார உண்டு விட்டு வா.
ஐயா, உங்கள் யோசனை சரிதான். எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால்? ஆபத்து எல்லா இடத்திலும் உண்டு. அதற்கு பயந்தால் வாழும் வாழ்க்கையில் அர்த்தமில்லை. ஒரு வழியாக கழுதையை சமாதானம் செய்து அனுப்பினான். கழுதையும் அவன் சொன்னபடியே புலித்தோல் போட்டி கோதுமை வயலை காலி செய்தது. இப்படி பல நாட்கள் கழிந்தன. கோதுமை பயிரிட்டவர்களோ புலியை துரத்த துணிவின்றி அஞ்சி நடுங்கினார்கள். ஆனாலும் ஒரு சிலர் எப்படியும் அதை பிடித்துவிட தீர்மானித்து காத்திருந்தனர். அன்றும் அப்படித்தான். வழக்கம் போல புலி வடிவில் கழுதை வந்தது. அந்த நேரம் பார்த்து எங்கோ ஒரு இடத்தில் கழுதையின் சத்தம் காதை துளைக்க தான் போட்ட வேஷத்தை மறந்து இந்த கழுதையும் கத்த ஆரம்பித்தது. இது நாள் வரையில் புலி புலி என்று பயந்தவர்களுக்கு இது கழுதைதானா என்ற வியப்பு வர கையில் தடியுடன் ஓடி வந்து ஆளுக்கு ஒன்று தந்து அதன் உயிரை போக்கினர். இரவு கோதுமை வயலில் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் கழுதை வராததால் சலவை தொழிலாளி அதை தேடி போனான். வயலோரத்தில் கழுதை அடிபட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு புரிந்து கொண்டான். அது நம்முடைய கழுதை என்று சொன்னால் நமக்கும் இதுதான் பரிசு என்று எண்ணிய அவன் வந்த வழியே திரும்பினான். நாம் என்னதான் பிறரை ஏமாற்ற நினைத்தாலும் நமது பிறவி குணம் நம்மை காட்டி கொடுத்துவிடும் என்பதை நாம் எப்போதும் மனதில் பதிய வைக்க வேண்டும். பொய் சொல்லாதே. முன்னொரு காலத்தில் சிங்காரபுரம் என்று ஒரு ஊர் இருந்தது. பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பார்க்க அழகாக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள். அந்த ஊரில் காளியப்பன் என்பவர் தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு என்று சில ஆடுகள் இருந்தது. தினமும் காலை வேளையில் ஆடுகளை ஊருக்கு வெளியே ஓட்டிக்கொண்டு போய் மேய்ச்சல் நிலத்தில் விட்டு பொழுது சாயும் நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேருவது காளியப்பனின் அன்றாட வேலை. ஆனால் அவர் மகன் கோவிந்தனோ வேலை செய்வது என்றாலே வெகு தூரம் ஓடுவான். கேலி பேச்சு, வெட்டி பேச்சு, பொய், புரட்டு இப்படி வேண்டாத பழக்கங்களுக்கும் அடிமையானான். ஒரு நாள் காளியப்பன் தன் மகனை அழைத்தார். கோவிந்தா, இங்க வா. என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க, நான் விளையாட போனும். படிப்பு தான் வரல உனக்கு, ஏதாவது வேலைக்காவது போலாமே, நாலு காசு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்கியே. அது போட்டும், எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சில முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன். அது வரைக்கும் இந்த ஆடுகளை பத்திரமா ஓட்டி வந்து பாத்துக்கோ. என்னால முடியாது, நான் மாட்டேன். அப்படி சொல்லாத கோவிந்தா, அப்பாக்கு உதவியா இருக்கிறது உன் கடமை தானே. இப்படி ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தவன் தாயார் சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டு மறுநாள் காலையில் ஆடுகளை ஓட்டிச் சென்றான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை. ஆடுகள் எங்கோ ஒரு மூலையில் கூட்டமாக தழைகளை மேய்ந்து கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு சிலர் வயல் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் கவனத்தை திருப்ப எண்ணிய கோவிந்தன் திடீரென புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டான். கோவிந்தனின் அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தவர்கள் அவசர அவசரமாக ஓடி வந்தனர். கையில் கம்பும் தடியும் இருந்தன. என்னோட பேச யாரும் ஆள் இல்ல, அதனால உங்களை இங்க கூப்பிடதான் அப்படி சத்தம் போட்டேன். நாங்க என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க நினைச்சியா? உன்னோட போக்கிரித்தனத்தால எங்களோட வேலையை கெடுத்துட்டியே. வந்தவர்கள் எல்லோரும் அவனை கடிந்து பேசிவிட்டு திரும்பினார்கள். அடுத்த நாளும் அவன் அதே போல் வேறு திசையில் ஆடுகளை மேய விட்டு அங்கிருந்த விவசாயிகள் மத்தியிலும் புலி வருது, புலி வருது என்ற அச்சத்தை கிளப்பி அவர்கள் அலறி அடித்து ஓடுவதை பார்த்தும் ஒரு சிலர் விவரம் அறிந்து அவனை திட்டி விட்டு போனதை ரசித்தும் பொழுதை கழித்தான். இரண்டு நாளில் வருவதாக சொன்ன காளியப்பன் வராததால் மூன்றாவது நாளும் கோவிந்தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு போனான். இன்று வேறெந்த மாதிரி புரளி கிளப்பலாம் என்று கோவிந்தன் யோசித்த போது தூரத்தில் ஆடுகள் அங்கும் இங்கும் ஓடுவதையும் அவை ஆபத்தில் சிக்கியது போல குரல் கொடுப்பதையும் கண்டான். இங்கிருந்தோ பாய்ந்த புலி ஒன்று ஒரு ஆட்டின் மீது பாய்ந்து கடித்து குதறியது. இப்போது உண்மையிலேயே கோவிந்தன் ஐயோ புலி, புலி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆனால்
அவனது குரலுக்கு மதிப்பளித்து யாரும் உதவ முன்வராததால் ஆடுகளை காப்பாற்ற முடியாமல் புலிக்கு இரையாக்கிவிட்டு சோகத்துடன் வீடு வந்தான். அறிவுரை கேட்பாய். நன்கு உயர்ந்து வளர்ந்த மரம் ஒன்றின் மேல் ஒரு வயது முதிர்ந்த பறவையும் சில சிறிய பறவைகளும் கூடு கட்டி தங்கியிருந்தன. அந்த மரத்தை சுற்றி மெல்லிய கொடி ஒன்று படர ஆரம்பித்து இருந்தது. இதை கண்ட வயதான பறவை தன் சிறிய பறவைகளை பார்த்து எச்சரிக்கை செய்தது. பார்த்தீர்களா, கொடி ஒன்று லேசாக படர ஆரம்பிக்கிறது. நாம் இதை அப்படியே விட்டுவிட்டால் பிறகு இதன் மூலம் பல இடையூறுகள் வரும். உடனே வெட்டி எறிவோம், வாருங்கள். முடியாது, இந்த கொடி இந்த மரத்துக்கு எத்தனை அழகாக இருக்கிறது தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? அழகை ரசிக்க அறிவு வேண்டும். அழகான ஒரு விஷயம் ஆபத்தில் போய் முடியும் என்பது உனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? உனக்கு அனுபவ அறிவு இல்லை. நான் சொல்வதை கேள். வயதாகிவிட்டால் அது சரியில்லை இது சரியில்லை என்று குற்றம் சொல்லக்கூடாது. பேசாமல் மூலையில் சென்று அமர்ந்த சிறுவர்களின் விருப்பம் போல் நடந்து கொள்ள அனுமதியுங்கள். இப்படி ஆளாளுக்கு வாதம் செய்து அந்த கொடியை எடுக்க விடாமல் செய்துவிட்டார்கள். வயதான பறவைக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் அனுபவத்தால் இவர்கள் தெளிவடைவார்கள் என்று பொறுமையாக இருந்துவிட்டது. சில வருடங்கள் கழித்து அந்த கொடி உறுதியாகவும் வலிமையாகவும் மாறி அந்த மரத்தோடு ஒட்டி கொண்டு விட்டது. அந்த வழியாக வந்த வேடனொருவன் படிக்கட்டு போன்ற அந்த கெட்டியான கொடியின் மீது கால் வைத்து மேலே ஏறி கண்ணி வலை வைத்துவிட்டு இறங்கி மறைந்திருந்து கண்காணித்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து வர நினைத்து அங்கிருந்து வெளியேறினான். ஆபத்தை உணராத எல்லா பறவைகளும் மரத்தின் மீது கூட்டில் வைக்கப்பட்ட கண்ணி வலையில் சிக்கிக் கொண்டன. பார்த்தாயா, நான் அப்போதே சொன்னேன். யாராவது கேட்டீர்களா, இந்த கொடி பெரிதாக வளர்ந்தால் நமக்கு துன்பம் வரும் என்று எச்சரிக்கை செய்தேன். என் வார்த்தையை அலட்சியம் செய்தீர்களே, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் முதலில் மறுத்தேன், பிறகு எல்லோரும் எதிர்ப்பு சொன்னார்கள். தயவு செய்து எங்களை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வழி சொல்லுங்கள். உங்கள் யோசனைப்படியே செய்கிறோம். இப்போதும் ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை. வேடன் வரும்போது எல்லோரும் இறந்து விட்டது போல அசைவற்று இருப்போம். ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போட்டதும் வேடன் மரம் இறங்கி வரும் முன் நாம் ஒன்றாக பறப்போம். நல்ல யோசனை. பெரியவர்களின் அறிவுரையை அலட்சியத்துடன் ஒதுக்கி தள்ளினால் கிடைக்கும் பலனை அறிந்து கொண்டோம். இனி என்றும் உங்கள் சொல்படியே நடப்போம். இவ்வாறு பறவைகள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வேடன் வந்தான். எல்லா பறவைகளும் மூத்த பறவை சொன்னபடி இறந்து விட்டது போல கிடந்தன. ஆஹா, இன்று நமக்கு அதிர்ஷ்டம்தான். இத்தனை பறவைகளும் வலையில் சிக்கி இறந்து விட்டன. இதையெல்லாம் விற்று அதிக லாபம் சம்பாதிப்பேன் என்று எண்ணி வலையிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்து கீழே போட்டான். கடைசி பறவை கீழே வந்து விழும் வரை பொறுமையாக இருந்த மற்ற பறவைகள் மரத்தில் இருந்து வேடன் இறங்க ஆரம்பித்ததுதான் சமயம் என்று கூட்டமாக பறந்து வேறு இடம் சென்றன. எல்லா பறவைகளையும் விற்று பணமாக்கலாம் என்று நினைத்த வேடன் பறவை கூட்டம் தன்னை ஏமாற்றியதை எண்ணி வருந்தினான். அனுபவம் மிகுந்த வயது முதிர்ந்த பறவையின் சொல்லை கேட்டு சாமர்த்தியமாக நடந்து கொண்டதால் உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் வானில் மகிழ்ச்சியோடு நீந்தின. மூத்தோர் சொல்லை மதித்தால் எதிர்பாராமல் வரும் துன்பத்தில் இருந்து விடுபடலாம். இதை யாரும் மறக்க கூடாது. புரியுதா? கர்ப்பம் கூடாது. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியே கொஞ்ச தொலைவில் ஒரு அடர்த்தியான காடு. அங்கதான் எல்லா மிருகங்களும் வாழும். பெரிய மிருகம், சின்ன மிருகம் எல்லாமே இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கும். காடுன்னா அந்த காட்டுக்கு ராஜா இருப்பார். அவர் தான் சிங்கம். அவரை எல்லாருமே சிங்கராஜா சிங்கராஜான்னு கூப்பிடுவாங்க. சிங்கராஜா எப்பவுமே கோபக்காரர். பசி எடுத்தாலும் இல்லைனாலும் எந்த மிருகம் எதிரில் வந்தாலும் அதை பாய்ந்து தாக்கி உயிரை போக்கிடும். அதனால் அதன் கண்ணில் படவே எல்லா மிருகமும் பயந்து நடுங்கும்.
சிங்கராஜாவோட சர்வாதிகார போக்கு. மற்ற மிருகங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால எல்லா மிருகங்களும் கூட்டமா கூடி ஒரு முடிவெடுத்து அதை தயங்கி தயங்கி சிங்கராஜா கிட்ட சொல்ல கிளம்பினாங்க. அரசே, அரசே! யார் அது என்னோட குகைக்கு வந்து சத்தம் போடுறது? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். நீங்க கோபப்படாம அவசியம் கேட்கணும். என்னது? என்னோட அடிமைங்க நீங்க? உங்க அரசன்னா நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? நான் எழுந்து வெளியே வரத்துக்குள்ள உயிர் பிழைச்சு ஓடி போயிடுங்க. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இது வீண் வேலை, விபரீதமா முடியும்னு. என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? சரி சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ, நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. அரசே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நாங்க மறுக்கல. ஆனா வயசான நீங்க எரை தேடி கால் வலிக்க காடு முழுக்க அலைய வேண்டாம். நீங்க வர்றத பார்த்து பயந்து எல்லாரும் ஓடி ஒளியறாங்க. எரை கிடைக்காத கோபம், பசி எல்லாம் சேர்ந்து நல்ல ராஜான்னு பேர் எடுக்க வேண்டிய நீங்க கொடூரமானவர்னு பேர் வாங்குறீங்க. அதனால நீங்க குகையிலேயே இருங்க. ஒரு ஒரு விலங்குகளும் தங்கள் இனத்திலிருந்து ஒருத்தரை உங்களுக்கு உணவா அனுப்பி வைக்கிறோம். நீங்களும் காடு மேடுன்னு அலைஞ்சு திரிய வேணாம். நாங்களும் எப்போ உங்க காலடி சத்தம் கேட்குமோன்னு அஞ்சி நடுங்க வேணாம். என்ன சொல்றீங்க மகாராஜா? பலே, நல்ல யோசனை. உங்க வார்த்தைகளை நம்புறேன். பேச்சுப்படி நடக்காம ஏமாத்த நினைச்சீங்கன்னா மூச்சை நிறுத்தத்துக்கு உங்க முன்னால வந்து நிப்பேன். போங்க எல்லாரும். எல்லா மிருகங்களும் கலைந்து சென்றன. அதன்படி நாள்தோறும் ஒரு விலங்கு சிங்கராஜாவின் குகைக்கு போறது வழக்கமாயிடுச்சு. முயல் செல்ல வேண்டிய நாள். தன் குட்டியை அனுப்ப தாய் முயலுக்கு மனமில்லை. என்ன செய்வது? அரசனுக்கு வாக்கு கொடுத்தாச்சே, கண்ணீரும் கவலையுமா தாய் முயல் குட்டியை அனுப்பி வச்சது. இந்த புத்திசாலி முயல் ஆடி பாடிக்கொண்டு சிங்கத்தை பார்க்க புறப்பட்டது. அங்கே குகையிலோ சிங்கம் மிகவும் பசியால் கோபத்தின் உச்சியில் கர்ஜித்துக் கொண்டிருந்தது. வரட்டும் அந்த திமிர் பிடித்த குட்டி முயல், கொதிக்கும் எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டி எடுக்கிறேன் பார். மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். ஐய், அற்ப முயலே, ஏன் இத்தனை தாமதம்? என்னை ஏமாற்ற நினைத்தாயா? நான் பசி பொறுக்காதவன் என்று உன்ன அம்மா உனக்கு சொல்லவில்லையா? உன்னை என்ன செய்கிறேன் பார். அரசே, அரசே, கொஞ்சம் பொறுங்கள். நான் எப்படியும் உங்களுக்கு உணவாகத்தான் வந்திருக்கிறேன். என் தாமதத்திற்கு காரணம் அறிந்து கொண்டு பிறகு என்னை எப்படி வேண்டுமானாலும் உண்ணுங்கள். சீக்கிரம் சொல், நேரம் கடத்தாத. நான் வரும் வழியில் உங்களைப் போலவே இன்னொரு சிங்கராஜாவை பார்த்தேன். உங்கள் எதிரி என்றான். உங்கள் வீரத்தையும் பலத்தையும் இழிவாக பேசினான். நான் தான் சாமர்த்தியமாக தப்பி உங்களிடம் ஓடி வந்தேன். இப்போது என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என்னது? எனக்கு எதிரியா? அதுவும் இந்த காட்டுலயா? யார் அவன்? எங்கே இருக்கான் காட்டு? வேண்டாம் அண்ணா, நீங்களோ பசியோடு இருக்கிறீர்கள். முதலில் என்னை சாப்பிடுங்கள், பிறகு அவனை தேடலாம். இப்போது எனக்கு பசி இல்லை, வெறிதான் இருக்கிறது. அவனை அழிக்க வேண்டும் என்ற வெறி. நீங்களும் இந்த காட்டுக்கே அரசர். அவனோட மோதி உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிட்டால் விட்டு விடுங்கள் மன்னா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாது. எனக்கு போட்டியாக யாரையும் இருக்க விட மாட்டேன். வா என்னோடு, எங்கே காட்டு அந்த எதிரியை? இதன் உள்ளேதான் அவன் பதுங்கி இருந்தான் ராஜா. உங்களை கண்டதும் ஒளிந்து கொண்டான் போல் தெரிகிறது. ஏய், யாரது உள்ளே? வா வெளியே. எட்டி பார்க்கிறது. கிணற்று நீரில் தன் உருவம் தெரிய முட்டாள் சிங்கம் சீறி பாய்ந்து தன் உயிரையே விடுகிறது. முயலின் வீரத்தை பார்த்து மற்ற எல்லா மிருகங்களும் மகிழ்ந்து விழா எடுத்தன.
இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வரும் மீதி என்னன்னா, கர்வம் கூடாது. யாரையும் அழிக்க நினைச்சா அந்த நினைப்பு நம்மையே அழிச்சிடும். புரியுதா? நன்றி மறக்கலாமா? ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அந்த ஊரில் மழை இல்லாததால் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. ஊரில் பலரும் பிழைப்பை தேடி வெளியூர் புறப்பட்டு போனார்கள். ஆனால் பரம்பரை பரம்பரையாக அதே ஊரில் வாழ்ந்து வந்த வடிவேலு மட்டும் ஊரை விட்டு செல்ல மனமில்லாமல் வறுமையில் வாடினான். அவன் மனைவியோ தானும் இரண்டு பிள்ளைகளும் பசியால் வாடி மரண வேதனைப்படுவதை எடுத்துச் சொல்லி வேலை தேடி வர கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தாள். குடும்ப சூழ்நிலையை புரிந்து அவனும் நகரம் நோக்கி சென்றான். போகின்ற வழியில் ஒரு பெரும் பள்ளம். அதில் ஒரு மனிதன், ஒரு குரங்கு, ஒரு புலி, ஒரு பாம்பு நான்கும் மேலே வர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை விவசாயி பார்த்தான். மனிதனும் மற்ற ஜீவராசிகளும், ஐயா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். நான் உங்களுக்கு என்னால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவி செய்து எனது நன்றிக் கடனை தீர்க்கிறேன் என்று ஒவ்வொன்றாய் குரல் கொடுத்தனர். ஏழை விவசாயிக்கு மனம் இளகியது. நால்வரையும் காப்பாற்றிவிட்டு தன் வழியே போனான். காலையில் புறப்பட்டவன் மாலை வரை எங்கு தேடியும் வேலை இல்லாமல் உடலும் மனமும் சோர்ந்து வீடு திரும்ப எண்ணினான். காலையில் உதவிய பள்ளம் வழியே வந்து கொண்டிருந்த போது, ஐயா என்று ஒரு குரல் கேட்டது. எதிரே மரத்தின் மீது இருந்த குரங்கு குதித்து நின்றது. அதன் கைகளில் திராட்சை பழங்கள் நிறைய இருந்தன. விவசாயி நல்ல பசியில் இருந்தான். இதை புரிந்து கொண்ட குரங்கு, களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது, இந்த பழங்களை உண்டு பசியாருங்கள் என்றது. வடிவேலுவுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. என்றாலும் குரங்கிடம் இருந்து எப்படி வாங்கி உண்பது என்று யோசித்தான். தயங்காதீர்கள் ஐயா, என்னை உங்கள் நண்பனாக எண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் சொல்லவே வடிவேலுவால் அதை மறுக்க முடியவில்லை. வாங்கி பசியார உண்டு நன்றி சொல்லி புறப்பட்டான். சிறிது தூரத்தில் புலி நின்று, வாருங்கள் தலைவரே, உங்கள் வறுமை புரிகிறது. இதோ என் குகையில் ஏராளமான பொன்னும் மணியும் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை எடுத்துச் செல்லுங்கள் என்றது. விவசாயியும் புலியின் அன்பை மறுக்காமல் சில நகைகளுடன் திரும்பினான். இந்த நகைகளை என்ன செய்ய, யாரிடமாவது சென்று விற்று பணமாக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினான். அவனுக்கு உடனே பள்ளத்திலிருந்து தான் காப்பாற்றிய மனிதன் நினைவு வந்தது. நேராக அவனிடம் சென்று நடந்ததை கூறினான். அவன் ஒரு நகை வியாபாரி. விவசாயி கையில் இருக்கும் நகைகள் யாவும் அரசு குடும்பத்தின் நகைகள் என்பது புரிந்தது. உடனே இத்தகவலை அரசனிடம் சொல்லி அதிக பொருள் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தான். கொஞ்சம் இரு, இதோ வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டவன் அரச காவலாளிகளுடன் வந்து, விவசாயி ஒரு திருடன் என்று சொல்லி ஒப்படைத்தான். சேவகர்களும் அவனை அரசன் முன் நிறுத்தி தண்டனை பெற்று சிறையில் தள்ளினார்கள். சிறையில் விவசாயி மிகவும் மனம் வருந்தினான். ஒரு குரங்கும் புலிக்கும் இருந்த நன்றி கூட இந்த மனிதனுக்கு இல்லையே, என்ன உலகம் இது என்று கவலைப்பட்டான். சரி, பாம்பும் தன் உதவி வேண்டுமானால் கேள் என்று சொன்னதே, அது என்ன செய்கிறது பார்ப்போம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் மனதார ஒரு கணம் பாம்பை நினைத்தான். அவன் நினைத்த மறு நொடிய எதிரில் தோன்றியது பாம்பு. நடந்த கதையை சொன்னான். ஐயா, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் நேராக அரசியாரின் காலை கொத்தி விடுகிறேன். நீங்கள் வந்து தொட்டு தடவினால்தான் விஷம் நீங்கும்படி செய்கிறேன். ராணியும் உயிர் பிழைப்பார், நீங்களும் விடுதலையாகலாம் என்றது பாம்பு. அதே போல் பாம்பு அரசியை தீண்டிவிட எத்தனையோ அரண்மனை வைத்தியர்கள் வந்தும் விஷம் இறங்காமல் போக காவலாளி மூலம் தான் ஒரு மந்திரம் மூலம் ராணியை காப்பாற்றுவதாக விவசாயி சொல்லி அனுப்ப மன்னனும் விவசாயியை வரவழைத்தான். பாம்பை மனதில் நினைத்து ராணியின் பாதங்களை நீவியதும் விஷம் இறங்கி கண்விழித்தார். அரசனும் மனம் மகிழ்ந்தான். விவசாயி தான் குற்றமற்றவன் என்பதை அரசனிடம் விரிவாக எடுத்துரைத்தான். தன்னிடம் பொருள் சம்பாதிக்க பொய்யுரைத்த நகை வியாபாரியை தண்டித்தான். தவறு செய்யாத வடிவேலுவுக்கு பொன்னும் பொருளும் தந்து வழி அனுப்பினான். ஒரு
ஒருவன் செய்த உதவியை நன்றி மறப்பதை விட வேறு தீங்கான செயல் எதுவும் இல்லை என்பது நமது முன்னோர் வாக்கு. அதை நீங்கள் யாரும் எப்போதும் மறக்க கூடாது, சரிதானே? யாரை நம்பலாம்? துள்ளி துள்ளி பாயும் தவளைகள் நிறைந்த ஒரு குளத்து கரை மேல ஒரு வயதான கருநாகம் இருந்தது. அது சோகமாகவும் சோர்வாகவும் இருக்கிறத பார்த்து மனசு கேட்காத தவளை ஒண்ணு அதன் கிட்ட நெருங்கி, இப்படி சோகமா உட்கார்ந்துட்டீங்க, இந்நேரம் லபக் லபக்னு 8-10 தவளைய பிடிச்சு உள்ள தள்ளிருப்பீங்களே, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டேன், அதான் இப்படி இருக்கேன். என்னது சாபமா? எப்படி ஆச்சு? விவரமா சொன்னா தானே புரியும். சொல்றேன், 2 நாளைக்கு முன்ன ஒரு தவளைய துரத்திக்கிட்டு போனேன். அது தத்தி தத்தி போய் பூசாரிங்க மத்தியில விழுந்தது. திரும்பி வரும்னு ரொம்ப நேரம் காத்திருந்தேன், வரவே இல்லை. அந்த கோவத்துல அங்கிருந்த பூசாரியோட குழந்தைய கடிச்சிட்டேன், அதுவும் இறந்து போச்சு. உடனே அந்த பூசாரி சாபம் கொடுத்துட்டார். என்னன்னு? விடமாட்டியே, தவளைகளை பிடிச்சு தின்ற நீ இனிமே அதே தவளைகளை உன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு போகணும், அந்த தவளைங்க கொடுக்கற சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா விஷயம்? இப்பவே எங்க அரசகிட்ட போய் சொல்றேன், கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி சரி, சீக்கிரம் போய் சொல்லி 2 பேரை கூட்டிட்டு வா. இன்னைக்கு என் முதுகுல இது வரைக்கும் யாரையும் சுமக்கவே இல்லை. தவளையும் ஆவலுடன் குளத்துக்குள் தாவியது. அப்பாடா, இந்த தவளையை ஏமாத்தி நம்ப வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்னை பார்த்தாலே பயந்து ஓடுற பையன் என் பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்கறான், எல்லாம் என் நேரம். கருணாகம் மனசுக்குள் சலித்து கொண்டது. குளத்துக்குள் போன தவளை அரசனிடமும் மற்ற எல்லாரிடமும் கருணாகத்தின் சாபக்கதையை சொல்லி துள்ளியது. உடனே நான் நீ என்று போட்டி போட்டு மேலே வந்து சிறிது நேரம் கருணாகத்தின் முதுகில் ஏறி விளையாடியது. இதுதான் சமயம் என்று தன் உடலை மெல்ல அசைத்து வளைத்து நெளிந்து தவளைகளுக்கு ஆசை காட்டியது பாம்பு. மறுநாளும் இந்த விளையாட்டு தொடர்ந்தது. சிறிது நேரத்தில் களைப்பாகவும் மூச்சு இறைப்பது போலவும் கருணாகம் பாசாங்கு செய்ய தவளை அரசன் சின்ன சின்ன குட்டி தவளைகளை எல்லாம் சாப்பிட அனுமதி தந்தது. இப்படியே நாட்கள் செல்ல கருணாகம் உடல் தேறி வலிமை பெற்றது. கொஞ்சம் கொஞ்சமாக தவளைகளை சுமந்து சென்று மறைவிடத்தில் வைத்து உணவாக்கி கொண்டது. விளையாட போன தவளைகள் திரும்பாதது கண்டு தவளை அரசன் கேள்வி கேட்க அதையும் பாய்ந்து விழுங்கி ஏப்பம் விட்டது. யாரையும் எளிதில் நம்பிவிடக் கூடாது. நம்பிக்கைக்கு உரியவரா, பிறவி குணம் என்ன என்பதை ஆராய்ந்து பழகுதல் வேண்டும். யார் நண்பன்? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் மற்ற ராஜாக்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமானவர். பொதுவா எல்லாருமே நாய் பூனை போன்ற பிராணிகளை தான் செல்லமா வளர்ப்பாங்க. ஆனா இந்த ராஜாவோ ஒரு குரங்க தன்னோட அரண்மனையில செல்லமா வளர்த்து வந்தார். மக்களும் மந்திரிகளும் கூட கேலி பேசினாங்க. ஆனா அவர் எதை பத்தியும் கவலைப்படாம தன் விருப்பப்படி நடந்தார். காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் இந்த ராஜாவும் குரங்கும் இனப்பிரியாத நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க. ஒரு நாள் அரசர் மதிய உணவுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சு அங்கிருந்த மெத்தையில சாஞ்சாரு. கூடவே இருந்த குரங்கு அவர் தூங்கட்டும் அப்படின்னு பக்கத்துல இருந்த விசிறி எடுத்து விசிறியது. அங்கு வந்த ஈ ஒன்று அரசரின் முகத்தருகே வந்து தொந்தரவு செய்தது. ஏய் ஈயே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் அரசரின் முகத்தருகே வந்து விளையாடுவாய், போய்விடு. கோபப்படாதீர்கள், உன்னையும் அரசனையும் பார்த்து என்னுடைய சிறிய சந்தேகத்தை போக்கிக் கொள்ளவே வந்தேன். உனக்கு சந்தேகம் என்றால் அவைக்கு வந்து கேள், பதில் கிடைக்கும். இங்கே வந்து அரசரின் ஓய்வு நேரத்தை கெடுக்காதே. ஓடிப்போ. அரசர் தானே ஓய்வு எடுக்கிறார், அவர் நன்றாக உறங்கட்டும். நீயாவது எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்க முயற்சி செய்யலாமே. சீக்கிரம் கேட்டுவிட்டு இடத்தை காலி செய், அரசர் விழித்துக் கொள்ள போகிறார். ஒன்றும் இல்லை, உன்னை முட்டாள் குரங்கென்றும் அரசரை முட்டாள் அரசர் என்றும் மக்கள் சொல்கிறார்கள்.
நானே என் காதுபட கேட்டேன். இது உண்மைதானா என்று அறியவே வந்தேன். ஆஹா, உனக்கு என்ன ஆணவம்! அரசனின் நிழல் போல இருக்கும் என்னிடமே வந்து என்னை பற்றியும் மன்னரை பற்றியும் இழிவாக பேசுகிறாயே! உன்னை என்ன செய்கிறேன் பார்! குரங்கு கையை ஓங்க ஈ பறந்து விடுகிறது. மீண்டும் ராஜாவின் தோள் மீது அமர்கிறது. என்னை உங்களால் பிடிக்க முடியாது, நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள். அதையும் பார்க்கிறேன், இன்று இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன் என்றபடி அரசர் அருகில் இருந்த கத்தியை எடுத்து ஈயை கொல்ல ஓங்கியது. ஈ பறந்துவிட கத்தியின் கூர்மை மன்னரின் மார்பில் பட்டு ரத்தம் பீரிட இறந்து போனான். தன் முட்டாள்தனத்தால் ஏற்பட்ட ஆபத்தை உணர்ந்த குரங்கு அங்கிருந்து தப்பி ஓடி மறைந்தது. இந்த கதை மூலம் நாம் அறிய வேண்டியது, முட்டாள்களை அருகில் வைத்துக் கொள்ளக் கூடாது. அவர்களோடு நட்பு பாராட்டினால் அது நமக்கே துன்பம் தரும் என்பதுதான். புரிகிறதா? பிராமணனின் மனைவியும் கீரி பிள்ளையும். ஒரு ஊரில் ஒரு பிராமணனும் அவன் மனைவியும் இருந்தனர். அந்த பிராமண பெண் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். அதே சமயம் ஒரு பெண் கீரி பிள்ளை ஒரு குட்டியை போட்டுவிட்டு இறந்து விட்டது. அதை கண்ட பிராமணன் அந்த குட்டியின் மீது இறக்கப்பட்டு அதை தன் வீட்டுக்கு எடுத்து வந்தான். இந்த கீரி பிள்ளையையும் நம் குழந்தையுடன் சேர்த்து நான் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருவேன் என்று அவன் மனைவி கூறினாள். அவள் கூறியபடியே கீரி பிள்ளையின் மீதும் குழந்தையின் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருந்தாள். என்னதான் பாசம் வைத்திருந்த போதிலும் கீரி பிள்ளையினால் தன் குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு வந்துவிடக்கூடாதே என்று பயந்து அவள் ஒருபோதும் கீரி பிள்ளையிடம் தன் குழந்தையை தனியாக விட்டு செல்வதில்லை. ஒரு நாள் அவள் தன் கணவனிடம், நான் ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கப் போகிறேன், குழந்தை தனியாக இருக்கிறது, அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். சிறிது நேரம் சென்றதும் பிராமணன் பிச்சைக்காக வீட்டை விட்டு வெளியேறினான். அதனால் குழந்தை மட்டும் கீரி பிள்ளையுடன் தனியே வீட்டில் இருந்தது. அச்சமயம் அருகில் உள்ள ஒரு பொந்திலிருந்து ஒரு கருநாகம் வீட்டினுள் வந்தது. அது குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த தொட்டிலின் அருகே போனது. கருநாகத்தை கண்ட கீரி பிள்ளைக்கு குழந்தையை பாம்பிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த கீரி பிள்ளை ஆத்திரத்துடன் கருநாகத்தின் மீது பாய்ந்து அதை தன் பற்களால் துண்டு துண்டாக வெட்டி போட்டது. பிறகு அது ரத்தம் வடியும் வாயுடன் தன் வீரச் செயலை வெளிக்காட்டுவதற்காக பிராமணனின் மனைவியை தேடி சென்றது. வாயிலிருந்த இரத்தக்கரையுடன் வந்த கீரி பிள்ளையை கண்டவுடன் அவள் பதற்றமடைந்து, அட இழிந்த ஜென்மமே, என் குழந்தையை கொன்று விட்டாயே என்று அலறினாள். தான் கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை கீரி பிள்ளையின் மீது போட்டு அதை கொன்றாள். பிறகு தன் வீட்டினுள் ஓடிப்போய் பார்த்தாள். அங்கே தன் குழந்தை தொட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். தொட்டிலை விட்டு தன் பார்வையை திருப்பிய அவள் தொட்டிலின் அருகே ஒரு கருநாகம் இறந்து கிடப்பதை கண்டாள். இப்போது அவளுக்கு என்ன நடந்தது என்னும் உண்மை புரிந்தது. கீரி பிள்ளை தன் குழந்தையை காப்பாற்றவே பாம்பை கொன்றுள்ளது. அதன் வாயில் இருந்த இரத்தக்கரை பாம்பினுடையதாகும். உண்மை என்னவென்று அறியாமல் அவசரப்பட்டு அவள் கீரி பிள்ளையை கொன்றுவிட்டாள். இப்போது குற்ற உணர்வுடன் தன் அவசர செயலுக்காக அவள் மிகவும் வருந்தினாள். இந்த கதை மூலம் நாம் அறிவது என்னவென்றால், ஆத்திரக்காரனுக்கு புத்தி குறைவு. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு ஊரில் அரசன் ஒருவன் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகும் வரையில் மக்கள் குறை கேட்பதிலும் அதை போக்குவதிலுமே காலத்தை செலவழித்தான். அரசன் என்றால் அரண்மனை இல்லாமலா? அரசர் உறங்குவதற்கு கலை வேலைப்பாடுகள் நிறைந்த கண்கவர் கட்டில், பட்டு மெத்தை, கம்பள விரிப்பு என்று எல்லாமே ஆடம்பரமாக இருந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு தனது தனி அறையில் அரசர் உறங்கப் போவது வழக்கம். வாயிலில் காவலர்கள் இருவர் இருப்பார்கள். யாருமே எளிதில் உள்ளே நுழைய முடியாத அரசரின் படுக்கையறை மெத்தையில் எப்படியோ ஒரு பேன் நுழைந்து விட்டது. அரசர் நன்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது இரத்தத்தை உறிஞ்சு வாழ்ந்து வந்தது.
பல நாள் இப்படி வாழ்ந்த பேனுக்கு எதிரே திடீரென ஒரு நாள் மூட்டை பூச்சி ஒன்று வந்து நின்றது. அதை கண்டு, ஏய் யார் நீ, இங்க எப்படி வந்தாய்? நான் தான் மூட்டை பூச்சி. அரச குடும்பத்தோட செலவு துணிகளுக்கு நடுவுல புகுந்து நானே வழி தெரியாம எப்படியோ இங்க வந்துட்டேன். இங்க இருக்கிற மெத்தையும் கம்பள விரிப்பும் கட்டிலும் நானும் என் குடும்பமும் தங்க ரொம்ப நல்ல இடமா இருக்குது. போதும், நிறுத்து, அதிகம் பேசாதே. நீ நினைப்பது போல இது சாதாரண இடம் இல்லை, அரண்மனை, அரசரின் படுக்கையறை. இங்கே உன்னை உள்ளே விட்டதே தவறு, போய்விடு உடனே. போச்சுக்காத பேனண்ணா, நீங்க அனுமதி கொடுத்தா நான் ஒரு மூலையில இடுக்கல இருந்து உயிர் பிழைச்சுக்கிறேன். எத்தனையோ விதமான ரத்தத்தை குடிச்சிருக்கேன், அரசரின் ரத்தத்தை மட்டும் நான் அதுவரை குடிச்சதே இல்லை. அதோட ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு நான் போயிடுறேன். வேணான்னு சொல்லிடாதீங்க அண்ணா. பிழைத்துப்போ, உன்னை பார்த்தால் பாவமாக தெரிகிறது, ஆனால் ஒரு நிபந்தனை, அரசர் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போதுதான் நீ உன் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக ஆசைப்பட்டால் நம் இருவருக்குமே ஆபத்து. என்ன, புரிகிறதா? நான் அப்படி செய்ய மாட்டேன், என்ன நம்புங்க. நீங்க பசி ஆறுன அப்புறமே நான் என் வேலையை தொடங்குறேன். வார்த்தை மாற மாட்டாயே? நிச்சயமா மாற மாட்டேன். நான் தங்கறதுக்கு அனுமதி கொடுத்த உங்களுக்கு எடையூறு செய்வேனா? இரண்டும் இப்படி பேசிக்கொண்டு அரசரின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தது. அரசரும் வந்தார், கட்டிலில் அமர்ந்தார். படுக்க போகும் முன் ஏதோ சிந்தனையில் இருந்தார். பேன் பொறுமையாக இருந்தது, ஆனால் மூட்டை பூச்சிக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அரசரின் இரத்த சுவையை அறிய போகிற ஆனந்தத்தில் அவசரப்பட்டு ஓடி போய் அரசரை கடித்தது. யார் அங்கே? இங்கே ஏதோ ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது. பேனா மூட்டை பூச்சியா என்று பாருங்கள். காவலர் இருவர் கம்புடன் ஓடி வருவதை கண்டு பேன் அஞ்சி நடுங்கியது. மூட்டை பூச்சியோ கட்டில் இடுக்கில் சென்று மறைந்து விட்டது. பேனை தடியால் அடித்துக் கொன்றனர். இந்த கதையால் நாம் அறியும் பாடம் என்னவென்றால், யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களின் குண இயல்பை அறிந்து அந்த உதவியை செய்ய வேண்டும். இல்லையென்றால் உதவி செய்தவருக்கே இப்படித்தான் தீங்கு நேரிடும். வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.